ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு டியோ ஃபேமிலி. இன்றைக்கி நம்ம இந்த சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னா, குட்டி குட்டி ட்ரிக்ஸ் தாங்க. எதை வச்சு? மேட்ச்ஸ்டிக்ஸ் வச்சு. சின்ன சின்ன குட்டிஸுக்கெலாம் நிறைய சேலஞ்சஸ் பண்ணலாம். குட்டி குட்டியாக இன்ட்ரெஸ்டிங்கான ட்ரிக்ஸ் எல்லாம் காமிச்சு தரப்போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது மேட்ச் ஸ்டிக்கோட ஸ்குவேர் சேலஞ்ச். என்ன பண்ண போகிறோன்னா, இந்த நாலுலையும் க்ராஸாக ப்ளேஸ் பண்ணியிருக்கோம்ல, இதில் ஏதாவது ஒரு ஸ்டிக்கை மட்டும் மூவ் பண்ணவோ இல்லை மாற்றி வச்சோ என்ன பண்ணணும்னா, ஸ்குவேர் வர வைக்கணும், சதுரமாக வர வைக்கணும். எப்படி வர வைக்கலாம் யோசிக்கிறீங்களா? ஆன்சர் என்னன்னு பார்க்கலாமா? இந்த ஸ்டிக் எல்லாம் இதை இப்படி பண்ணி அப்படி பண்ணி என்னெல்லாமே யோசிச்சிருப்பீங்க, கன்ஃபியூஸ் ஆகிருப்பீங்க. ரொம்ப சிம்பிளுங்க. ஒரே ஒரு இதை இப்போ நீங்கள் நகட்டினீங்கனாலே போதும். இப்போ பார்த்தீங்கன்னா சென்டரில் ஒரு ஸ்குவேர் ஷேப் தெரியும். இது தாங்க இதோட ஆன்சர். இதாங்க நம்மளோட செகண்ட் ட்ரிக். இதோட நேம் ட்ரையாங்கிள் சேலஞ்ச். ஓகேங்களா? இதில் கரெக்டாக பார்த்துக்கோங்க, 9 ஸ்டிக்ஸ் இருக்குது. ட்ரையாங்கிளோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னா, அதோட மூணு சைடுமே ஈக்குவலாக தான் இருக்கும். எந்த சைட் திருப்பி பார்த்தாலும் அது ட்ரையாங்கிளாக தான் இருக்கும், எந்த சேஞ்சஸுமே இருக்காது. இதில் நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, இதே சேம் நம்பர் ஆஃப் கவுண்ட், கரெக்டாக 9 ஸ்டிக் மட்டும்தான் யூஸ் பண்ணி 4 ட்ரையாங்கிள் வர வைக்க போகணும். எப்படின்னு யோசிக்கிறீங்களா? வாங்க பார்க்கலாம். என்ன குட்டீஸ், யோசிச்சிங்களா? இப்போ நம்ம ஆன்சர் பார்க்க போகிறோம். ரொம்ப சிம்பிள், 3 ஸ்டிக்கை தான் நம்ம மூவ் பண்ண போகிறோம். நல்லா பார்த்துக்கோங்க. அப்படி நான் என்ன சொன்னேன், அதே நம்பர் ஆஃப் கவுண்ட் வச்சுட்டு ட்ரையாங்கிள்ஸை 4 மாற்றணும். 1, 2, 3 அண்ட் சென்டரில் 1, 4. இதுதாங்க நம்மளோட செகண்ட் சேலஞ்ச். இப்போ நல்லதாக ஒரு ட்ரிக் கற்றுக்கிட்டீங்களா? இதையும் நீங்கள் எல்லாருக்கிட்டையும் எக்ஸ்பிளைன் பண்ணி காமிச்சிக்கலாம். இதுதாங்க நம்மளோட 3வது சேலஞ்ச். இதில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, காயினை வெளியே எடுத்துகிட்டு வரணும். எப்படின்னா, 2 மேட்ச் ஸ்டிக்கை நம்ம மூவ் பண்ணணும். எப்படி வேணால் மூவ் பண்ணலாம், ஆனால் இதே ஷேப் தான் ரிமைன் ஆகணும். கடைசி வரைக்கும் இந்த ஷேப் தான் இருக்கணும், ஆனால் காயின் வெளியே வந்திருக்கணும். 2 மேட்ச் ஸ்டிக் நம்ம மாற்றிக்கலாம். எப்படின்னு யோசிக்கிறீங்களா? வாங்க. யோசிங்களா குட்டீஸ்? ரொம்ப சிம்பிள், நிறைய பேர் கண்டுபிடிச்சிருப்பீங்க. ஆனாலும் நான் ஆன்சர் சொல்லிடுறேன். ஒன்றும் இல்லைங்க, மொதல் இந்த காயின் படாமல் அப்படி லைட்டாக நகட்டிக்கணும். நெக்ஸ்ட்டு இந்த ஸ்டிக்கை மெதுவாக ரிமூவ் பண்ணி இங்கே கொண்டு வரணும். காயினும் வெளியே வந்துச்சு, அந்த சிம்பிளும் அப்படியே இருக்குது, எதுவுமே ஆகலை. இதுதாங்க நம்மளோட லாஸ்ட் ட்ரிக். என்ன குட்டீஸ், உங்களுக்கு இந்த ட்ரிக்ஸ் எல்லாம் பிடிச்சிருந்துச்சா? உங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அண்ட் மறக்காமல் உங்கள் பேரண்ட்ஸ் கிட்ட சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. எதுக்காக சொல்கிறேன்னா, நாங்கள் போடுறது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சா இல்லையான்னு எங்களுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் கமெண்ட் பண்ண சொல்கிறோம். தேங்க்யூ. பார்த்தீங்களா, முக்கியமான விஷயத்த சொல்ல மறந்துட்டேன். ஸ்டே ஹோம், ஸ்டே சேஃப். வெளியே போகிறத மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணுங்கள். ரொம்ப வேணும் அப்படிங்கிற சமயத்தில் போகிறப்ப மாஸ்க் போட மறந்துடாதீங்க. பாய்.